ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம த லயர் அப்படின்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படத்தோட தமிழ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா, அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. த லயர் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு ஒரு பைலட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டீமை கூட்டிகிட்டு வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தடி குகைக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து எக்கச்சக்க ஏலியன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு இவங்களை எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிக்குது. இவங்களோட டீமை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏலியன்ஸ் எல்லாம். தென் வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க டீம் வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, இந்த ஹீரோயின் ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொன்ன ஒரு படம் தான் வந்துட்டு த லயர் அப்படிங்கிற படம். இப்போ வந்து நம்ம இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு பார்க்கறக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏலியன்ஸ் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் இந்த படத்தோட பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஏலியனை கிரியேட் பண்ணுற அந்த விஷயங்களாகட்டும் மற்றது எல்லாமே வந்துட்டு இந்த விஎஃப்எக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதை வந்து இந்த படத்தோட பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த தெரியுற விஷயம், இந்த படத்தோட அந்த மேக்கிங் அண்ட் பிளாட் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஓரளவு டிஃபரெண்டாகவும் நல்லாவும் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஹீரோயினோட ஆக்டிங் வந்துட்டு ஓரளவு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தோட ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே விறுவிறுப்பாக சூப்பராக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக்ஸ் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவான தெரிஞ்ச விஷயம், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறதா ஒரு 1.5 நேரம் ஓடக்கூடிய படம் இது. இந்த படமே நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லேக்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த கதைக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறுக்காதீங்களா, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே நார்மலாக தான் போச்சு. ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சில சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. நம்மளுக்கே பச்சையே தெரிஞ்சு இந்த இதெல்லாம் இப்படி இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடம்லாம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நோட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நார்மலாக போச்சு, லேக்கிங்காக போனது, இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்தில். ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஏலியன் வர சீன் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் வந்துட்டு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவான ஓரளவுக்கு நார்மலான ஒரு படம் தான். ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் வந்து பார்க்காம ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.